இப்போ இந்த எங்கள் சுப்பு இருக்காமல் 2.5 வருஷம் திருவனந்தபுரம் பக்கத்தில் தலைமறைவாக இருந்தேன், 2.5 வருஷம். அப்புறம் ஜெயிலில் 1 வருஷம். நான் வந்து டோட்டலாக எடுத்திங்கன்னா நான் 1.5 வருஷம் தலைமறைவாக இருந்திருப்பேன், 9 மாதம் ஜெயில். இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, இவ்வளவு விலை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றி வச்சதை அது வந்து எந்த பங்கம் இல்லாமல் கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஆட்சி சாப்பிடும். என் மகன் வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரிப்பா தம்பி வசந்தும் ஜெய் வந்து சொன்னாங்க G5லப்பா. நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நான் பெரிய பெரிய ஆளுகளை வச்சு தேடிக்கிட்டே இருக்கேன். என் மகன் கேட்கும், இப்போ அவங்கள வச்சு பார்க்கலாமா இவங்கள வச்சு பார்க்கலாமா அப்படின்னு. நானும் கேட்பேன் போவேன், எல்லாருக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ G5 வந்துட்டாங்கப்பா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களான்னு, நல்லா கேட்டுங்க, இல்லை நல்லா கேட்டேன். திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே 2 உருவம் வரும், ஒன்று தாடி இன்னொன்று மொட்டை, சாரி கோச்சுக்காய்ங்க அப்படி. நான் ரூம்லேருந்து போவேன், 2 வருவான் அப்படி அப்படிமே அப்படிம்பாங்க. ஏன்னா முதல் புலவர் அவங்க ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. போன பிறகு கீழே ரிசப்ஷனில் கேட்பேன், ஏ 2 வந்துச்சு யார் யானே G5? ஆ ஓ ரைட், அடிக்கடி கம்மிங் கோயிங் அப்படியே. அப்போது போயிட்டுருக்கு போல அப்படின்னு. நான் என் பிள்ளைக்காக நீங்கள் என்னடா சேர்த்து வச்சிங்கன்னு கேட்பாங்கல்ல. இது வந்து நக்கீரன் குடும்பம் தான் இதனுடைய உரிமையாளர். அதாவது இந்த இது நாங்கள் எங்கள் டீம் ஒரு 6-7 பேர் இருப்போம், ஆனால் நிறைய விலை கொடுத்துட்டோம், நிறைய விலை. இதை வந்து இந்த நாயகியில் கிடச்ச தேங்காய் மாதிரி ஊட்டிக்கிட்டே அலைஞ்சோம். இதை எப்படி கொடுக்கறது, கொடுக்கறதுக்கு இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டாங்க சார். என்கிட்ட கேட்டு 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 பாலு மகேந்திரா சார் ஒருக்க வந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசினார் சார், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னார். எனக்கு கூச்சம் முடியாது சொல்கிறதுக்கு. அப்போது காலையில் சொல்லுவானே அப்படின்னு, காலையில் தான் ஃபோன் பண்ணி, சார் கோச்சுக்காதீங்க எனக்கு அதை எடுக்க ஐடியா இல்லை அப்படின்னு. அவர் இறக்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி சொல்லி முடித்த பிறகு பாலா ஃபோனு, ஏய் என்ன நினச்சேன் என் தலைவனை உட்கார வச்சு பேசி இல்லையா அப்படின்னு. என்ன வானே நம்ம பேசுவோம் அப்படின்னு. எனக்கு பயம், அதாவது கொடுத்துட்டு அது போலீஸார்னு. இப்போ வந்திருக்கிற கதைகள்லாம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கிற கதைகள் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஸ்டோரியாக இருக்கும். அப்போ நமக்கு அப்படியே வெறியாகும், ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களும் ஆண்களும் அவ்வளோ பேர் இருக்கான். இப்போ எடுத்த சாம்பிள் தானே 1-2 பேர். அந்த அம்மா பச்சை சேலை கட்ட யார் பேர் என்ன சின்ன? ஆ நல்லம்மாள். அந்த ஒருத்தன் கரண்ட் ஷாக் வச்சு கை இல்லாமல் இருப்பான் பேர் என்ன? கரண்ட் ஷாக் வச்சு ஒருத்தன் புனராஜ் பையன். இது வந்து ஒரு 0.001 தான் சார், 100 விழுக்காடு அப்படி கிடக்குறாங்க சார். நாங்கள் இதை பார்த்து பார்த்து வலி தான் எனக்கு. நான் ஏன் நக்கீரனை நாங்கள் தொடர்ந்து வீரப்பனை நாங்கள் தொட்டோம் அப்படின்னா, இந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் பண்ண முடியாதா? அதுதான் நாங்கள் வந்து இங்கே ஹியூமன் ரைட்ஸ் போனோம், இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அங்கே போனோம், டெல்லி போனோம். நல்ல வேளை கிருஷ்ணய்யர் வந்து கிருஷ்ணய்யர் பார்வை கொண்டு போனோம். கிருஷ்ணய்யர் தான் இதை வந்து சீரியஸாக கொண்டு போனார். சீரியஸாக கொண்டு போன பிறகு தான் சதாசிவா கமிஷன். நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு நான் வந்து கோபியில் பாதிக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட 1000 பேர் நான் வந்து நானும் என்னுடைய டீம் இந்த மோகன்குமார் நீங்கள் பேசியிருப்பாங்க, எங்கள் பாப்பா மோகன் இருப்பார், பழங்குடி மக்கள் சங்கம் இவர் அது PVCL நிறைய 4-5 பேர் எங்களோட சேர்ந்துட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சதாசிவ கமிஷன் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக சார் ஊர்வலமாக கொண்டு போவோம், 2 மண்டபம் முடிச்சு. இது எங்கே எனக்கு இடிச்சது தெரியுங்களா? என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுக்க வந்தோன்னே என்னை விசாரித்த போலீஸ் அதிகாரி கோபமாக கேட்குறான், யாரை கேட்டுறா நீ வந்து பாதிக்கப்பட்ட நாங்கள் கற்பழிச்சு என் ஆள் கற்பழிச்சிருப்பான் பண்ணுவோம், அவங்கள எப்படி நீ வந்து வரிசையாக நீ க்யூவில் கூட்டு போகிற, ஊரே பார்க்குற மாதிரி கூட்டு போயிருக்க, என்ன திமிரு, உன்னை அன்னைக்கே உன்னை முடிக்கணும்னு நினச்சோன்னு சொன்னான் ஒருத்தர் என்னை கஸ்டடி இருக்கும்போது. ஆனால் அந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு,
இன்றைக்கி வரைக்கும் அது கால் கீழே கிடக்கு. யார் கால் கீழே கிடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கம் மாறி மாறி வருது. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து எல்லோரும் போய் சொல்லி ஏற்றுக்கிட்டு, ஆமாம் கற்பழிச்சாங்க, ஆமாம் இவங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விமோசனம் இல்லை. ஆனால் கொடுமை என்னென்னா, இவங்களை வீரப்பனை கொண்டுட்டோங்கிற ஒரு இதை வச்சு, அது பின்னாடி வரேன் கொண்டுட்டோங்கிறது இப்போ நான் இப்போ சொல்ல, அதுக்கு மாத்திரம் அவார்டு மாத்திரம் 108 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது இந்த 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 படத்தை நான் அங்கே உட்காந்து தான் பார்த்தேன். முந்த நாள் என் மக தம்பி ஜெயும் வசந்தும் எங்கள் சரத் எல்லாம், நான் எந்திரிச்சு முதல்ல கை தட்டினவன் நான் தான். ஏன்னா அந்த வழியை கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல சார். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ நான் நக்கீரன் என்ன சொல்லுது, நக்கீரன் யாருக்காக நிற்கிது, என் குடும்பம் நக்கீரன் குடும்பம் யாருக்காக தான் ஃபைட் பண்ணுச்சு. இப்போ எங்கள் சுப்பு இருக்கா பாருங்க, இதை டைரெக்டாக ஏற முடியாது, கால் போச்சு. என்னால் வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் படுக்க முடியாது, இந்த பக்கம் படுக்க முடியாது. அதிக நேரம் ஆனால் இப்போ வேகமாக நடக்கிற மாதிரி நடிப்பேன் வழிய எனக்கு என்னால் போட முடியாது. ஆக எல்லாரும் ஒரு வழியோட காடு 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 காடுன்னு சுற்றி, இதை இவ்வளவும் நாங்கள் பண்ணது வீரப்பனுக்கு மாத்திரம் இல்லை, வீரப்பனால் வீரப்பனை தேடி போகிறோங்கிற சாக்கில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த மக்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும் தம்பி, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னேன். ஒரு 4வது எபிசோடு அப்படியே உரிச்சிருப்பாங்க. நான் கூட அதில் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வந்திருக்கோ, சில வார்த்தையெல்லாம் வருது, அது அது கூட யோசித்தேன். ஆனால் அந்த வழியை வேறு மாதிரி சொல்ல முடியாது. இதை இது இப்படி இதை இதை நீங்கள் சொன்னால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை விடலாம் ரொம்ப கோரமாக கோரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து 4வது எபிசோடில் இவங்க பண்ணியிருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப, நான் வந்து கை நின்று கை தட்டினேன். ஏன்னா நக்கீரன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. இது வந்து வரலாறு, நம்ம கையிலேயே வச்சுருந்தோம், இது எப்படி கொடுக்க போகிறோம். அப்போது என் மக டீமு இதை கொண்டு போய் அடுத்த கட்டத்து சேர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய 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 ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால தான் ஜிக்கு முதல்ல நான் பாராட்டு சொன்னது. ஏன்னா தைரியம் வேணுது. இப்போ நாங்கள் பெரிய தைரியசாலன்னு சொல்லவில்லை. எங்கள் அண்ணன் ராஜாயர்லாம் இருக்கும்போது இன்பதுரைன்னு இப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய இன்றைக்கி லீடிங் லாயரு, ஏடிஎம்கேல ஒரு பெரிய ஒரு அடுத்த அடுத்த கட்டத்தில் இருக்கிற தம்பி என்ற எங்கள் கூட இருந்தார். அவர் தான் முத முத வீரப்பன் கையை கட்டியிருக்கிற படத்தை வாங்கிட்டு வந்தவர். அவர் தான் வீரப்பனுக்கு முத முத வீரப்பன் பற்றிய செய்தியை நக்கின்னு பண்ணவரே என் தம்பி அவர் இன்பதுரை தான். எனக்கு அந்த படத்தை இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம் அண்ணன்ட்ட. ஓயாமல் ஒன்று பண்ணுவான், ஒரு கழுத்தை வெட்டுவான், இல்லைன்னா கழுத்தை முண்டத்தை கழுதியில் அனுப்புவான், இல்லைன்னா கழுத்தை தலையை முத்தரம் அனுப்புவோம் அப்படி. அப்போ நான் வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட் தான். அட்டைக்கு பண்ணும்போது இந்த படம் தான் வரும். யோ என்னையா இவன், என்னையா காச நோய் மாதிரி இருக்கான், காச நோய் ஆச்சு மாதிரி இவனை போய் தலையை வெட்டினாங்க, கிளையை வெட்டினாங்கிறீங்க, உண்மையிலே அவன் எப்படியா இருப்பான். இதுதான் முத முதலேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் படம்லாம் எடுத்தாச்சு, பேட்டி எடுத்தாச்சு. 94 ஒரு 3 பேரை கடத்துறாரு, 95 ஒரு 3 பேரை கடத்துகிறாங்க. யோ இவ்வளோ பண்ணுறான், ஏன் அவனையே வீடியோ டிவியில் உட்கார வைக்கக்கூடாது. அப்போ தான் வீடியோ கேமரா வாங்கி ட்ரெயின் பண்ணி உள்ளே போகிறோம். பார்த்தா மிரளும் அப்படியே. அந்த கேசட்டை வச்சுட்டு நான் அலைஞ்சது இன்றைக்கி 27 வருஷமாக அதை பாதுகாத்துருக்கேன். 27 வருஷமாக பொக்கிஷமாக பாதுகாத்தேன். அதை அப்படியே கொடுத்து சொன்னேன், எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்கன்னு. ஏன்னா நக்கீரன் குடும்பத்துக்கான சொத்து இது, எந்த பங்கமும் வராமல் பார்த்துங்க. ஏன்னா வீரப்பனை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் எனக்கு நான் எனக்கு வீரப்பனை பிடிக்கும், வீரப்பனுக்கு என்னை பிடிக்கும். ஏன்னா ரெண்டு அது எனக்கு எத்தனை 100 டெஸ்ட்டு வச்சு தானே நானே 11 தடவை பார்த்துருப்பேன். இந்த ஒரு இடத்துல சரத் போகும்போது சொன்னார், அதை என்னால் விசுவலைஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் பாருங்கள், ஒரு மரத்துக்கு பின்னாடி. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதாவது நாங்கள் போகிறோம், நான் தம்பி சொம்பு இந்த ரெண்டு தம்பிகளும் போகிறோம், தட தட தடன இருட்டு போகிறோம். போன உடனே வேமா எங்களை குடிசைக்குள்ளே போய் இந்த குதிரில் உட்கார வச்சுருவாங்க, இந்த நெற்குதிரத்தில்
ஆளாளுக்கு நாலு குதிரையில் எங்களை நாலு பேரும் உட்கார வச்சுருவாங்க. எங்கள் வண்டி இருக்கையில் ஏ வக்கப்புறம் சரி பண்ணுறான்னு ஒரு சவுண்டு வரும். எங்கள் வண்டி நாங்கள் டூ வீலரில் தான் போயிருந்தோம். டூ வீலர் வைக்கப்புறம் சரி பண்ணிடுவாங்க சொன்னாங்க. எனக்கு தெரியாது வைக்கப்புறம் சரி பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ஆச்சு, தடத்தடனு ஒரு மியூசிக் இது சாரி பைக் சவுண்டு, முக்கால் மணி நேரம் ஆச்சு. நாங்கள் என்ன எனக்கு பயம் வந்துச்சுன்னா, ஓ நம்ம மாட்டது வீரப்பனுக்கு எதிரான ஆள்கிட்ட மாட்டோம் போல, இவங்க தாலி குதிரையே வச்சு கொல்ல போகிறாங்க நம்மளை, முடிஞ்சிடா நம்ம கதை அப்படின்னு நினச்சா 45 நிமிஷத்தில் சாமி எந்திரிங்க, சாமி வாங்க 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 வெளியே வந்தோம். வெளியே வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் வெளியே வந்தால் என்னாச்சுன்னா, சாமி நீங்கள் வந்தது அரைக்கிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரைக்கிங்க வந்து யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேட்டான். யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், இல்லை யாருமே வரல சாமி அப்படின்னும். அப்படியா, யாராவது வந்தால் அவ்வளோதான் தொலைச்சிவிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது சரின்ட்டு உடம்புல வேர்த்துருச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க மேலே கழுவிக்கிறேன்னு. இந்த சுடுதண்ணி வைக்கிறாங்க சாமி. சரின்னு உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தரேன். செருப்பில் ஸ்லிப்பர் தான். அந்த ஒரு அம்மா உட்காந்து குத்த வச்சது அந்த கூடையை எடுத்து, சாமி இதா கோழி கூடையில் என் செருப்பை மூடி வச்சுருவோம் சாமி இதானுங்களா. ஆமாம்மா. உடனே நம்ம பத்திரிக்கை புத்தி நான் கேட்குறேன், ஏன் ஏம்மா செருப்பை போய் கோழி கூடையில் பொத்தி வச்சுருங்க. இல்லை சாமி, அரக்கங்க வந்தாங்க, ஏதாவது புது செருப்பு இருந்தாலே யார் வந்திருக்கான்னு நம்ம பொண்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி பாருங்கள், அது எல்லாமே நமக்கு அதிர்வை கொடுக்குற ஒரு விஷயம். சரி செருப்பை போயிட்டு வந்தோம். வந்துட்டு அந்த அம்மா முன்னாடி உட்காந்து பேசினத பார்த்துச்சு, இப்படி இப்படியே பார்த்துச்சு, என் மீசை இப்படி இழுத்துச்சு. சாமி ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்க மாதிரி இருக்க, எங்கள் சாமி உனையை கொன்றும். இன்னொரு பக்கம் பார்த்தா நீ வந்து எங்கள் சாமி மாதிரி இருக்க, அரைக்கிங்க கொன்றுவாங்க. நீ என்ன பண்ணு, இந்த பிளேடை தரேன் எப்பா அதை கொடு, இது எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. எனக்கு தான் என்னடா வீரப்பனை பார்க்க போய் மீசி எடுத்துகிட்டு வந்தோம்னா விளங்குமா, விளங்காது. நான் யோசிச்சு இந்த அம்மா தான் மீசி எடுக்கலாம் உள்ளே விடாது போலியே. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டேன். அம்மா இந்த நான் ஒரு குடுத்தால் துண்டு வச்சுருந்தேன், இப்படி வச்சுட்டு இப்படி மறைச்சிட்டு, ஏம்மா இப்படி போயிடுறேன்னு நீ உசுரோட வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்றிச்சு. இது நடந்துச்சு சார். எங்களுக்கு வந்து ஆட்கள் கூப்பிட வந்துட்டாங்க, போயிட்டோம். ஒரு நாலு நாள் நடக்கிறோம். நாலாவது நாள் நான் என் தம்பி எங்கள் கூட வந்து அந்த ஊர் தலைவர் வந்தார், இன்னும் ஒரு ட்ரைபலு காட்டுவாசி இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்படியே கூட போகிறோம். போனால் ஒரு அடித்தா 500 அடி பள்ளம் ஏறிக்கிட்டு இருக்கோம். லாங்கில் ஒரு 300 அடி தூரத்தில் ஒரு கருத்துருவம் பாறையிலேருந்து எட்டி பார்த்து மறையுது. நான் பார்த்துட்டேன். நான் சொல்கிறேன் என் தம்பிகிட்ட சும்பிட்டேன், ஏ உன்னை பார்த்து மறையுதியா. உடனே அவன் வந்து உடனே அந்த ட்ரைபல்கிட்ட சொல்கிறான், காளிப்பா கவுண்டர் என் கூட வந்தார், கவுண்டரே ஒரு ஆள் எட்டி பார்க்குது. அவன் கூட கூப்பிட்டு போனுவேன், சாமி இது இல்லை சாமி, இன்னும் இடம் இருக்குது சாமி போவோம் அப்படின்னா. யோ ஒன்று எட்டி பார்த்தியான்னு எனக்கு அந்த கிளவி சொல்லிச்சுல, நீ அசப்பில் பார்த்தா இசமா மாதிரி இருக்க, அசப்பில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கேன்டி. எனக்கு அதே ஞாபகத்தில் தான் போகிறேன். போட்டாங்க இன்றைக்கி. அப்போ நான் நகலவே இல்லை, போக மாட்டேன்ட்டேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்னேன். 40 நிமிஷம் போக மாட்டேன்னா அப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி இங்கே தான் போகணும்னா நான் மாற்ற முடியுமா, சரி போ அப்படின்னு ஏறியாச்சு. போயிட்டே இருக்கும் சார், ஒரு எப்படியும் ஒரு 200 அடி போயிருப்போம். ஒருத்தன் விசில் அடிச்சுட்டு இப்படி பங்கரையாக ஒருத்தன் இப்படி 50 அடி தூரத்தில் போகிறான். ஏடா எருமாடு மாதிரி 4-5 பேர் இருக்கான், ஒருத்தன் அந்த காட்டில் அலங்காடுது, இப்படி ஒருத்தன் போயிட்டுருக்கான், நம்மளை கண்டுக்கவே இல்லை, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிற மேலே ஒருத்தன் துப்பாக்கி குறி வச்சு நின்றுட்டுருக்கான். உடனே பேபி சுற்றாத சுற்றாத சுற்றாதன்னு எல்லாம் கத்தி எல்லாரும் கீழே விழுந்து, அவன் தான் வேமா வந்து, சாமி சாமி எந்திரி எந்திரி, இல்லை சாமி ஒரு ஆள் காட்டி வந்தான், அரைக்க மாறு வயசில் வந்திருக்கான்னு மாமாட்ட சொன்னான், மாமா தான் தட்டிட்டு வந்துருன்னு சொன்னார், நல்ல வேலை நீங்கள் கத்தலைன்னா தட்டிட்டு போகணும். அன்னைக்கு தட்டியிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த கூஸ் முனுசாமி வீரப்பண்ணில் இந்த G5 இல்லை நான் கீர்னே கிடையாது. இது ஒரு சம்பவம், இது எத்தனையோ சம்பவத்தில் இது ஒரு சம்பவம். அதை தான் சரத் சொன்னார். அப்போது இத்தனை விலையை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து
கொண்டு வந்து வைக்கிறோம். அதனால் ஆறாக பிரித்தாங்க. நானும் அதுக்குள்ளே சார் இதுக்குள்ளே எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆறு தான் பார்த்தேன் அன்னைக்கு. ஃபஸ்ட்டு அவர் எப்படி உருவாராரு, ரெண்டாவது என்ன, ஆ சீனிவாசன். இந்த சீனிவாசங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பெரிய ஹீரோவாக சொல்லிப்போம். ஆனால் எனக்கு சீனிவாசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீனிவாசன் வந்து அதாவது வீரப்பனை பிடிக்க வந்த ஒரு கோடாளி, அதுக்கு அவர் வேஷம் போகிறார். இது வீரப்பனுக்கு தெரிஞ்சது, அதே இது நான் அங்கே போய் நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அதை அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்திருக்கிற படங்கள் எல்லாமே சீனிவாசன் ஒரு பெரிய ஹீரோவாக. இப்போயும் இந்த கோயிலெலாம் கட்டிதாங்க பாருங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த சீனிவாசனை சரியாக காமிச்சிருப்பாங்க இங்கே. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து மூணாவது, மூணாவதுல என்ன, ஆ கோபாலகிருஷ்ணன் ஆடுதேடி கோபாலகிருஷ்ணனுக்கு அது அது வந்து வீரப்பன் நல்ல சுவாரஸ்யமாக சொல்லுவார். பா கேட்டிருப்பீங்களே, கடவுள் தண்டனை குடிச்சுப்பார் அந்த ஆடை தேடி தேடி தின்னு இங்கேயே அடிச்சுப்பார். இது இங்கே தாடையை சொல்லுவார். அது அது கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மூணாவது, நாலாவது தான் இந்த மக்களுடைய பாதிப்பு. அஞ்சாவது மறுபடியும் அவர் காட்டி கொடுத்தவங்களை கொள்வது. இந்த புளிஞ்சூர், நான் போயிருக்கேன் புளிஞ்சூரும் இந்த கெத்தேசல், அந்த அந்த மக்களை கொள் கெத்தேசல் தான் காமிச்சிருக்கீங்க, புளிஞ்சூர் காமிக்கல. அந்த புளிஞ்சூர் மக்களையும் அந்த கொள்றதை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசி இந்த அரசியல்லாம் வரும். அப்போ அந்த இடையில வந்து இந்த கந்தவேலு பக்தவச்சலம் இந்த கொலையெல்லாம் வரும். அந்த பக்தவச்சலம் கேசட்லாம் கேட்டு நான் பதறியிருக்கேன். கந்தவேலு கேசட்டை கேட்டு பதறியிருக்கோம். கந்தவேலுடைய கொலை ஒரு ஒரு ஃபிலிம் ரோல் வந்துச்சு சார், எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. கழுவுறேன், அப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கான் செத்து கிடக்கான். பகீர்ந்துச்சு. நான் உடனே போலீஸில் கொண்டு போய் கொடுத்தேன். நம்ம அப்போ எஸ்டிஎஃப் அவங்கள்ட்ட கொண்டு போய், சார் இப்படிலாம் வந்திருக்கு, சைனைடோடு வந்திருக்கு, சைனைடு குப்பியோடு நமக்கு தான் வந்து அனுப்பிட்டாங்க. அவன் வந்து எப்படின்னா வாசலில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே அவங்க ஒன்றும் சீரியஸாக எடுக்கலை. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு பயங்கரம் வீரப்பம் பண்ணியிருக்கானேன்னு அட்டையில் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ஆறு படத்தை மொத்தம் பெருசாகி போட்டு, இவர் ஆனார் இப்படி ஒரு ஆளுக்கு இந்த ஆள் சப்போர்ட் பண்ணுறான், இவன் எப்படி வெளியே விடுறது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அட்டை படத்தில் இப்படிலாம் கொடுமை பண்ணுறாரு, நான் ஒரு அட்டை படம் ஆறு படம் போட்டேன். இதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு எதிரான சாட்சியமாகி போச்சு. எங்கள் லாயர் கேட்குற, ஏன்னே இதை போட்டீங்க அப்படின்னு. ஏங்க ஒருத்தன் விசாரிக்கிறான் கொள்கிறான், இது ஒரு இப்படி ஒரு அவன் காட்டில் இப்படி ஒரு நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவர் இதுக்கு ஒரு தீர்வு வேணாமான்னு நாங்கள் கொண்டு வரோம். இப்படி ஒரு இளவு நமக்கு எதிராக வரும் நமக்கு என்ன தெரியும். ஆக இப்போ இந்த எங்கள் சுப்பு இருக்காம ரெண்டரை வருஷம் திருவனந்தபுரம் பக்கத்தில் தலைமுறை இருந்தவன், ரெண்டரை வருஷம். அப்புறம் ஜெயிலில் ஒரு வருஷம். நான் வந்து டோட்டலாக எடுத்திங்கன்னா நான் ஒரு மூன்றரை வருஷம் தலைமுறை இருந்திருப்பேன், ஒரு ஒம்பது மாதம் ஜெயில். இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. இவ்வளவு விலை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றி வச்சதை அது வந்து எந்த பங்கம் இல்லாமல் கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் வந்தோடனே அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தேன். முதல்ல மணி அண்ணன் வந்திருக்காருன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் துளசி வந்திருந்தார். அப்புறம் ராஜா அண்ணன் பார்த்தேன். மற்ற எல்லோரும் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா நான் பண்ணலை, பண்ணது டீம். நம்ம வந்து விதையாக இருந்திருக்கோம், அதை கொண்டு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் கவனம் யாருடைய, ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் நக்கீரன் குடும்பம். இவங்க எங்கேயுமே வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒன்று வீரப்பன், ஏன்னா இப்போ அவங்க துணைவியாக இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளை ஒரு பாப்பா மூத்தவங்க பேசியிருப்பாங்க. இவ்வளவு அந்த பிள்ளை தன்னை இப்படி பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மெச்சூரிட்டியோட அவ்வளோ அழகாக அந்த அந்த பிள்ளை பேசிடுவோம். அது வித்யா ரொம்ப சந்தோஷமாக. நான் அப்போ அவங்க கேட்பாங்க, அப்பா என்றாம் சார், உடனே ஃபோன் பண்ணணுன்னு அவர் ஒத்துக்குவார். அலெக்சாண்டர் ஃபோன் பண்ணணுன்னு ஒத்துக்குவார். ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் இதையாவது நம்ம அந்த மரியாதை வாங்கி வச்சுருக்கோம். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் சீனா சீமான் எல்லாரையும் அழகாக உள்ளே கொண்டு வந்து ஒரு ஆறு எபிசோடு, ஆறு எபிசோடும் முழுமை பெறும்போது
இங்கே வந்து எல்லாரும் சந்தோஷமாக இது சரியாக வந்திருக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் சரியாக வந்திருக்குன்னு எல்லாருடைய மூஞ்சை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு உழைப்பு, நான் யாரும் பண்ணாத உழைப்பு நாங்கள் பண்ணிருக்கோம்னு சொல்லலை, ஆனால் இது வந்து நக்கீரனை தவிர வேறு யார்ட்டையும் கிடையாது, நக்கீரன் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அதை மக்கள்கிட்ட சரியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. அது முக்கியமாக கடைசியாக நான் சொல்ல நன்றி G5. நன்றி. தேங்க்யூ சார். இந்த இசையை வாங்கிய திவோ மியூசிக், விஷு ராமசாமி மற்றும் ஷக்கீர் அவர்களுக்கு நன்றி. இப்போது கேள்வி நேரம். பத்திரிகையாளர்கள் ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தால் இப்போது கேட்கலாம். மைக்கு கொஞ்சம் கொடுங்க. மைக்கை பேசுங்க.